ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜர்தோசியில் 3D ரோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 23 சைஸ் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட், அப்புறம் ஜர்தோசியை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஈவனாக சீவன் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஆன்டிக் பீடை பீட் லாக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சென்டரில் இந்த பீட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஜர்தோசியில் ஃப்ரெஞ்சு நாட்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லைட்டா வேறு ஏதாவது சென்டரில் ஃபில்லிங் கொடுக்குறதுனால கூட கொடுத்துக்கலாம். நல்லா லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜர்தோசியை எடுத்து ஸ்டிச் பண்ணும் போது இந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் இருந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணியிருக்கணும். எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட்டில் வந்து அந்த ஜர்தோசியோட எண்ட் பார்ட் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி எடுக்கும் போது ஒரு ஜர்தோசியோட சென்டர்லேருந்து அடுத்த ஜர்தோசி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஜர்தோசியோட சென்டரில் அடுத்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசி இதோட சென்டர்லேருந்து எடுக்கிறோம். இந்த ஜர்தோசியோட எண்ட் பார்ட் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கணும். அடுத்த ஜர்தோசி இதோட சென்டர்லேருந்து எடுக்கணும். ஜர்தோசி இதில் ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஜர்தோசிக்கும் நீடிலுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் த்ரெட்டை கீழேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். இல்லாட்டா ஜர்தோசி வந்து ஒட்டினாப்பில் நீடில் ஒட்டினாப்பில் இருந்துச்சுன்னா த்ரெட்டு ஈஸியாக மேலே வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஜர்தோசிக்கும் இந்த நீடிலுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கீழேருந்து நீடில் கீழேருந்து த்ரெட்டை ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஜர்தோசியில் கொஞ்சம் த்ரெட்டு நான் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் அந்த நீடிலில். அப்போ தான் கீழேருந்து த்ரெட்டு ஈஸியாக வருது மேலே, இல்லாட்டா கஷ்டமாக இருக்கும், எடுக்க முடியாது கீழேருந்து. அதனால் அடுத்து இந்த ஜர்தோசியோட சென்டர்லேருந்து அடுத்த இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜர்தோசி நீடில் வந்து ஒட்டக்கூடாது. அடுத்தது இதோட சென்டர்லேருந்து அடுத்த இது இந்த சைஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ அதோட டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து அதோட எண்ட் பார்ட் இருக்கும். அவ்வளோதான், இதே இது தான் அப்படியே கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டு வரும். உங்கள் சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சதோசியோட சென்டர்லேருந்து நம்ம பண்ணும் போது தான் அந்த ரோஸோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரோஸ் மாதிரி அந்த பெட்டல்ஸ் வரும். அதுக்காக தான் ஒவ்வொரு சதோசியோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்.
இது நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்து அதுக்கு சென்டரில் ஒரு ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம், இல்லைனா த்ரெட் ஒர்க் பண்ணியும் அதோட சென்டர்லேயும் கொடுக்கலாம். அதாவது ஒரு பூவோட ஒரு ஃப்ளாரோட சென்டரில் ஒரு ஃபில்லிங்காக கொடுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.